ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு மை ராக்கஸ் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அப்போ நான் பார்த்தீங்கன்னா போக்கிமோன் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்கிற எபிசோட் 8 தான் கைஸ் பார்க்க போகிறோம். கைஸ் போன எபிசோட ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கிரேனிதா எவால்வ் ஆச்சு. அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம சேனா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸில் போகிறாங்கிறத மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்ம டான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் டான் இல்லை மே டான்லாம் பார்த்தீங்கன்னா ரிபன் வாங்குவாங்கல்ல, அதே மாதிரி எக்ஸ்ஒய்இசட்ல இது ஒரு சின்ன லீக் மாதிரி தான். இது ஒரு செம்மையான ஒரு லீக் ஐஸ். பட் எனக்கு இது வரைக்கும் நான் எக்ஸ்ஒய் காலோஸ் க்ரூஸ் பார்க்கல, எக்ஸ்ஒய் பார்த்துருந்தேன். பட் எக்ஸ்ஒய் பார்த்துருந்தேன் ஃபுல்லாக, பட் எக்ஸ்ஒய் காலோஸ் க்ரூஸில் பார்க்கல. காலோஸ் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிளாஸை முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து எனக்கு கன்ஃபார்மாக அந்த மாஸ்டர் கிளாஸை பற்றி ஃபுல்லாக விவரங்கள் தெரில. ஸோ அதனால் அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. இந்த எபிசோட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அப்புறம் ஒரு லைக்காக போடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எபிசோட் டைட்டில் ரிவால் ஆகுது. டைட்டில் என்னென்னா டான்ஸ் ஈவி இட்ஸ் ட்ரிப்பகொலான் டிபூட் அப்படிங்கிற மாதிரி வருது. அங்கே லீகுன்னு சொன்னால அதோட பேர் ட்ரிப்பகொலான். ஸோ ஓகே கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பகொலான் செடிக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க செரினா அவங்களோட மாஸ்டர் கிளாஸ் அவள் போவாளா இல்லையாங்கிறத இந்த ட்ரிப்பகொலான் செடி தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செரினா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற கீழே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆஷும் ஆமாம் இந்த இடத்துல நிறைய விதமான பூக்கள் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாஸ்டர் கிளாஸ் போட்டியை பற்றி நம்ம ஈவி வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வருத்தப்படுது. அது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அப்போ நம்ம சேனா சொல்கிறதெல்லாம் வெக்கமெலாம் படத்தை வெயில் ஈவி அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேடி பார்த்திங்கன்னா அந்த வழியாக பார்த்திங்கன்னா ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சேனாவை பார்த்துட்டு இவளா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா நம்ம சேனா வந்து ஒரு எபிசோடில் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேனா தங்களோட முடியை கட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த அதை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி ஜேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க. நம்ம ஜெஸ்ஸி என்ன சொல்கிறேன்னா இந்த தடவை என்னோடய செம்மையான லுக்கை கண்டிப்பாக நாங்கள் காமிப்பேன், அதே மாதிரி நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜேம்ஸு அதுக்கான டிக்கெட் வேணுமே நீ எங்கே போய் எடுப்பேன் திருடிவோம் அப்படின்னு மாதிரி பண்ண மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போ நம்ம ஆஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈவி மட்டும் போய் எழுந்துருச்சு நம்ம போட்டிக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வெளியில் வந்து அந்த போட்டி பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நினச்சி பார்க்குது. எனக்கு பயமாக இருக்கே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்காப்ப நம்ம செரினாவும் செரினாவோட போக்கிமான்ஸும் இங்கே வந்து நம்ம ஈவிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும் ஈவி, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, இது ஒரு சாதாரண விஷயம் நான் தோத்தாலும் பரவாயில்ல, உன்னோட தைரியத்தை இழந்துடாத அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செனா சொல்லலாம். செரினா சொல்கிறாங்க. செரினா சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி ஜேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் திட்டுறதுக்காக வாங்கிட்டுருக்காங்க. நம்ம ஜெஸ்ஸி என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த டிக்கெட் நம்மளுக்கு வேணும்னா இது ஒன்று தான் வழி அப்படின்ற மாதிரி சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்க வந்து அந்த டிக்கெட் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியாத் எதையும் அமுக்கி விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டு கங்கங்கன்னு கேட்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வெளில வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் வெளில வந்துடுறாங்க, தெரிச்சு ஓடிடுறாங்க நம்ம மியாத்தினால தான். பட் ஜஸ்ட்டு மிஸ் பார்த்துனா நம்மளுக்கு அந்த டிக்கெட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம மியாத்தோட காரணத்தினால பார்த்தீங்கன்னா மியாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணால் கேவலமாக பண்ணி விட்டான். அந்த பிளானை வந்து ஃபுல்லாக இது பண்ணி விட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு ஜெஸ்ஸி எடுத்துகிட்டு வந்தால் அதில் என்னமோ பண்ணு மாதிரி இருக்குது. நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்னு. பட் நம்ம ஜெஸ்ஸி மண்டிலே ஒரு கொட்டை வச்சிடறான். அப்போ தான் ஜெஸ்ஸியை கண்டுபிடிக்கிறா இது ஒரு ஹேட், இதை வச்சு நம்ம இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டாக இருக்கான், இதை வச்சு அவங்க நம்ம செய்வாங்க, நம்ம இதை வச்சு செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செரினாவோட ஃப்ரெண்டை இங்கே ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போக்கிமான் காலோஸ் கோர்ஸில் எக்ஸ்வெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனியோட போக்கிமானும் செரினாவோட போக்கிமானும் அன்பை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம செரினாவோட போக்கிமானுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க வைக்கல நம்ம செரினாவோட போக்கிமான. அவங்க வந்து பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது போக்கிமான்றதை பற்றி நம்ம செரினா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சைக்கிக் டைப் போக்கிமானுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் ஈவிக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும், மற்ற பீப்புள் யாராவது மற்றவங்களாம் பார்த்தா அவங்களுக்கு ஈவிக்கு ஒரு மாறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனா சொல்கிறான். சேனா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு காரில் போய்கிட்டு இருந்தான்னு சொன்னால அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த
பரிசை கொடுக்குறவங்களாம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஓனராக அவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த காம்படிஷன் எப்படி எப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி. இந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரின்சஸ் கீ கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரிபன் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீ, இந்த கீயை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணு மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு நம்ம ஜெஸ்ஸி வச்சுருந்தால அது சாதாரண விஷயங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்சர் சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறேன், நான் நைட்டு பகலாக ஒர்க் பண்ணி 23 ஹேட் உருவாக்குறேன், ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அதே மாதிரி சொல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்கிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட திறமையை காட்டுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள்கிட்ட ஒரு கன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பர்ஃபார்மன்ஸாக நம்ம நேனி வரா. நேனி செம்மையே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா. அவள் அழகான ஒரு கேக் செய்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போட்டு நிறையா பேப்பர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடுப்பில் வந்து ஒரு பெல்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவங்க பிடிச்சிருந்தவங்கலாம் ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டில் போகுது. அப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு உங்களை காமிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் அந்த லைட் தெரிகிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி வந்து தான் பார்த்தீங்கன்னா செம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஜெஸ்ஸி வரா. ஜெஸ்ஸி வந்து நம்ம பாபா ஃபேட்டை போட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டி பார்த்தீங்கன்னா இப்படியோ நம்ம செஞ்சு நம்ம நேனைவை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே பார்த்தீங்கன்னா ஓச்சு வாங்கிக்கிறான். அவளுக்கு ஒரு நிறையா இந்த ஒரு இது இருக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறினம் வரா. சிறினம் வந்து வராங்க. ஸோ சிறினம் வராங்க. சிறினம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உத்வேகத்தோடு வராங்க. ஸோ சிறினம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போக்கிமோன்ஸை இறக்கி செம்மையாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறினாவோட பிளாக் போக்கிமோன் வந்து போகிறாங்க, செம்மையாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம்மையாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு செம்மையான ஒரு உத்வேகம்னு சொல்லி ஆகணும். அது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறினா இருக்காங்கல்ல, அவங்க வந்து செம்மையான ஒரு டிஷ் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அது அழகாக பார்த்தீங்கன்னா முத்து மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைடில் ஒரு முத்து முத்தாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான டிஷ்னே சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறனை வந்து பார்த்திங்கன்னா சிறனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியை விட பார்த்திங்கன்னா அதிகமான ஓட்ஸ் கிடச்சிருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டாங்கன்னு நம்ம ஈவி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சுகமாக இருந்துருது. அப்போ நம்ம கிளமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிளமெண்ட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிஸ் இருக்குது, ஓரன் பெரி அப்புறம் இன்னொரு பெரி. அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டில் வந்து கலக்கி கொடுத்துருது தான் ஈவிக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிடுது. அப்புறம் அந்த சிறனை வந்து நன்றி கிளமெண்ட் இந்த மாதிரி பண்ணதுக்கு. அப்போ இந்த மாதிரி கிளமெண்ட்டு பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சது, அடுத்த போட்டி ஆரம்பிச்சிருது. அதில் செலக்ட் ஆனவங்கள்லாம் போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம நேனி வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, அவர் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். தன்னோட பாபா ஃபேட்டையும் தன்னோட புது எக்ஸ் ஒய் போக்கியமான வச்சும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக காலேஜ் போக்கியமான வச்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியில் நம்ம எப்படியோ பண்ண நம்ம சேனா வந்துடுறா. சேனா வந்ததுக்கப்புறம் பண்ணால் சேனா வந்துட்டாங்க. சேனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு இது நடக்குதுங்க. சேனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கன்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஈவிக்கு முதல்ல குச்சமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவிக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணி சும்மா சரியான பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்ம சேனாவோட பூக்கான கொடுக்க நம்ம ஈவி அதில் தாவி போக என்னம்மா இருந்துச்சு தெரியுமா? ஓகே கைஸ், இப்படி இருந்தது கைஸ் இந்த ஈவியோட பர்ஃபார்மன்ஸ். இந்த எபிசோட் ஆஃப் சீனே மிகப்பெரிய மிகப்பெரிய சீனாக அது இதாங்க. ஓகே கைஸ், இது எப்படியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிக்கு கூச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பிலேருந்து விழுந்துருது. அப்புறம் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஈவி வந்து நான் ஃபிட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு திரும்பி அந்த கம்பில் நின்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கை தட்டுறாங்க. முக்கியமாக நம்ம ஆஷ் கிளமண்ட் போனிலாம் செம்மையாக கை தட்டுறாங்க. அப்போ நம்ம ஆஷ் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு செம்மையான கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம ஆஷ் சொல்கிறோம். நம்ம போனி ஆமாம் இது ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ், கிளமெண்ட் வந்து இது ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ், ஆனாலுமே இதில் செம்மையாக பண்ணும் ஈவி தன்னோட உத்வேகத்தை விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
யார் வின்னர் வரைஞ்சாங்க, முசா ஏதாவது பையனா, நம்ம ஜெஸ்ஸியா, செரினாவா, இல்லை நேனேவா அப்படின்னு சொல்கிறப்ப ஜெஸ்ஸி தான் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கே ஒரு தெரியும் சம்மா சினிமா வந்து ஜெஸ்ஸி வின்னர் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வில்லியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஆகணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிடுறாங்க. நம்ம ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டர் கீயை வாங்கிடுறாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியை பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா நினச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒரு நினச்சிக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்சர் வந்து நம்ம இந்த காலோஸ் ரீஜியனோட இந்த ட்ரேப்பகலோனை பற்றி சில பாரம்பரியமான விஷயங்களை பற்றி அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சூப்பரான இருக்கும் இந்த இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீபகலோனோட பிரின்சஸ் இப்போ இவங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ட்ரீபகலோனோட பிரின்சஸ்க்கு இவங்களை கிடச்சிச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிக்கு வந்து திரும்பி கூச்சம் வந்தது. எல்லோரும் வெளில வந்துட்டாங்க, நம்ம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்தது. பட் நம்ம சென்ன என்ன சொல்கிறாங்கன்னா பிட்டு கொடுக்காத ஈவி, இப்போ தான் உன்னோட உணர்ச்சிகள் வெளியில் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் முடிச்சிடுறாங்க. அப்போ எபிசோட் முடிக்கிற முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறேன்னா, செரீனா தன்னோட பிரின்சஸ் கீயை வாங்கலைனாலும் அவரோட முக்கிய அவரோட போக்கிமான தன்னோட அன்பை காமிச்சு சரியாக இந்த போட்டியை போட்டி போட்டா. ஈவி இப்போ மாறிடுச்சு, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஈவி இப்போ இனிமேல் இப்போ படத்தான் இருக்கும் இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸ் வைஸ் பெட்ஸ் சூனா வரும். இனிமேல் வந்து தொடர்ந்து போட பார்க்குறேன் கைஸ். ஓகே காய்ஸ், பிடிவா முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய். போக்கிமான் டைனமைட் பேட்டில் சரி போக்கிமான் எல்லாம் சூன்.